கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாக்கியம் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4:8 9 இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைய தினத்திலே வாழும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய இந்த ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று நாம் பார்க்கும்போது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. என்ன அருமையான வசனம் பிரியமானவர்களே! எவ்வளவு அழகாக கொடுக்கிறார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எல்லா பக்கத்திலையும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. ஒரு பக்கம் நெருக்கப்பட்டால் பரவாயில்ல, ரெண்டு பக்கம் நெருக்கப்பட்டால் பரவாயில்ல, எல்லா பக்கத்திலும் நாம் நெருக்கப்படும் போதும் நாம் ஒடுங்கி போகிறதில்லை. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆகவே நாம் ஒடுங்கி போகிறது இல்லை, ஒடுங்கி போக முடியாது. எல்லா பக்கத்திலையும் உபத்திரவும், எந்த பக்கம் திரும்பினாலும் கடங்காரன், எந்த பக்கம் திரும்பினாலும் அங்க வேதனைக்கு உரிய மக்கள் நம்மை திட்டுகிறவர்களாகவும் பொறாமையை பிடித்தவர்களாகவும் நம்மோடு சண்டையிடுகிறவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், கடன் பிரச்சனையினாலே, வியாதியினாலே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களினாலே, நம்மேல் பொறாமையுடையவர்களினாலே, நாம் வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களிலே மேல் அதிகாரிகளின் கொடுமையினாலே. பிரியமான என் சகோதரனே, சகோதரி, எவ்வளோ கஷ்டம் இந்த மனித வாழ்க்கை, எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு, அது யாரிடம் நாம் போய் சொல்லுவோம்? நம்முடைய வேதனைகளை மனைவியிடம் சொல்ல முடியுமா? குழந்தைகளிடம் சொல்ல முடியுமா? பெற்றோர்களிடம் சொல்ல முடியுமா? அல்லது கணவனிடம் சொல்ல முடியுமா? சொன்னால் அவர்கள் வேதனைப்படுவார்கள் அல்லவா? நான் என்னுடைய துன்பம் என்னோடு போகட்டும், என்னுடைய கஷ்டம் என்னோடு போகட்டும் என்று நாம் இருந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார், வேதம் கூறுகிறது, நாம் எப்பக்கத்திலே நாம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போகாதபடிக்கு ஆண்டவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். என்ன அருமையான வசனம்! அதோடு மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார், கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. எது எடுத்தாலும் கலக்கம், எந்த காரியம் எடுத்தாலும் அங்க கலக்கம் இருக்கு, எங்க போனாலும் நம்முடைய உள்ளத்துல கலக்கம், வேதனை, பயம், எல்லா விதத்திலையும் தடைகள், எல்லா விதத்திலும் போட்டிகள், பொறாமைகள், அடிதடி சண்டை, சச்சரவு, வீண் வம்புக்கு நம்மை இழுப்பு, எத்தனையோ வேதனைகள். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இவைகளினாலே நாம் கலக்கம் அடைந்தும் மன முறிவடைவதில்லை. இவ்வளவு கலக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும், பண கஷ்டம் வந்தாலும், கடன் தொல்லை வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், அவமானம் வந்தாலும், வேதனை வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும், இவ்வளவு கலக்கங்கள் வந்தாலும் நாம் மனம் முறிவடையாத படித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாங்கி நடத்துகிறார். நான் இனிமே இவ்வளவு நாட்களாக உன்னை ஏந்தினேன், தாங்கினேன், தப்புவித்தேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவித்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார்.
இந்த வாக்குத்தத்தம் நமக்கு போதாதா? இந்த வசனம் நமக்கு போதாதா? பிரியமானவன் சகோதரன் சகோதரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எவ்வளவு பலன், எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு தைரியம். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, அதோட மாத்திரல்ல 9வது வசனத்திலே பார்க்கும்போது துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம், எத்தனையோ மக்களினாலே நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம், நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம், நம்முடைய குடும்பத்திலே கூட மனைவியினாலே துன்பப்படுத்தப்படுகிறோம், அல்லது கணவனினாலே துன்பப்படுத்தப்படுகிறோம், அல்லது பெற்றோர்களினாலே துன்பப்படுத்தப்படுகிறோம், அல்லது தன்னுடைய சொந்த குழந்தைகளினாலே நாம் துன்பப்படுத்தப்படுகிறோம், அல்லது அக்கம்பக்கத்து வீட்டுக்காரனாலே துன்பப்படுத்தப்படுகிறோம், அல்லது ஒரு சாரார் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய எந்த சாராரோ அவர்களாலே கூட துன்பப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அப்படியாப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த நாட்களிலே துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது. பல விதத்திலேயும் நமக்கு துன்பம், எல்லா விதத்திலேயும் நமக்கு துன்பம். துன்பம் நம்மோடு ஒன்று சேர்ந்து கலந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடுகிறதுனாலே நாம் கைவிடப்படுகிறதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளிலே, சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன், நான் உன்னை கைவிடமாட்டேன், கவலைப்படாத. கடைசி நேரத்தில் உதவி வந்து சேரும், கடைசி நேரத்தில் உதவி வந்து சேரும். எப்படி சாவி கொத்துள்ள கடைசி சாவி கதவை திறக்குது, அந்த மாதிரி உனக்கு கடைசி நேரத்தில் உதவி வந்து சேரும். அது தாமதமானாலும் தவறாமல் வந்து சேரும். தாமதமானாலும் ஆண்டவருடைய உதவி தவறாமல் வந்து சேரும். பிரியமான என் சகோதரன் சகோதரிய, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கையிலே நீ நிலைத்திரு. உன் நம்பிக்கை விட்டு நீ விலகி போகக்கூடாது. நம்பிக்கையிலே ஸ்திரமாக இரு, தைரியமாக இரு. உன் ஜெபம் கேட்கப்படும், உன் இருதயத்தின் வாஞ்சை உனக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்கிறார், நாம் நினைப்பதற்கும் மனசில் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன் அவர். நாம் மனசில் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன் அவர். சாதாரண தேவன் அல்ல. பிரியமான என் சகோதரனே சகோதரி, ஒரு பக்தன் பாடுகிறார், கேட்டும் கொடுப்பவரே கேட்காமலே கொடுப்பவரே என்று. பிரியமான சகோதரன் சொல்லுது, அநேக சாமியங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்காமலேயே நான் மனசில் நினைச்சதெல்லாம் வந்திருக்கு. ஒன்று ரெண்டு தடவை இல்லை, எத்தனையோ முறை என் மனதிலே ஆசைப்பட்ட சில பொருட்கள், இன்னும் என் மனதிலே ஆசைப்பட்ட எத்தனையோ நல்ல காரியங்கள் நான் ஆண்டவரத்தில் கேட்காமலேயே அவர் எனக்கு கொடுத்தார். பிரியமான என் சகோதரர் என் சகோதரியே, ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறதுனாலே நாம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. அதோடு மாத்திரமல்ல, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நாம் கீழே தள்ளப்பட்டும் நாம் மடிந்து போகிறது இல்லை. மனிதன் நம்மை தாழ்த்துகிறான், மனிதன் நம்மை தாழ்த்துகிறான், ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை உயர்த்துகிறார். மனிதன் நம்மை தாழ்த்துகிறான், ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்மை உயர்த்துகிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போட்டது. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை குழியிலே தள்ளினார், உடன்பிறந்த சகோதரர். ஆனால் அவனை ஆண்டவர் தேசத்தின் அதிபதியாக உயர்த்தினார். அதே போல நம்முடைய வீட்டாரோ, அக்கம் பக்கத்தினரோ, நண்பர்களோ, உறவினர்களோ யாராக இருந்தாலும் நம்மை கீழே ஒருவேளை தள்ளலாம். ஆனால் வேதம் கூறுகிறது,
கீழே தள்ளப்பட்டும் நாம் மடிந்து போகிறதில்லை. நாம் மடிந்து போக மாட்டோம், நாம் அழிந்து போக மாட்டோம் ஒரு நாளும். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, ஆகவே என்ன அருமையான இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கூறுகிறார். அதோடு மாத்திரமல்ல, 17வது வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இங்க என்ன பார்க்கிறோம், இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை பாரம் வருத்தம் வேதனை துன்பம் தொல்லை இவ்வளோ காரியங்களை நாம் சகித்து கொண்டு சந்தித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இந்த இத்தனை உபத்திரவம் இருக்கிறதுல பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய கடன் பிரச்சனை நிந்தை அவமானம் இன்னும் துன்பம் தொல்லை துக்கம் வியாதி இத்தனை இருந்தாலும் இவைகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில், சீக்கிரத்தில் இல்லை அதிசீக்கிரத்தில், மிகவும் வேகமா அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடியது. அதுவும் இது லேசான நம்முடைய உபத்திரவம் என்பதாக அங்கே சொல்லப்பட்டது. ஆக பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திலே இந்த நாளிலே நீ சந்தித்து கொண்டிருக்கிற, நீ சகித்து கொண்டிருக்கிற இந்த எல்லா விதமான நிந்தை அவமானம் துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் ஒடுக்கங்கள் கலக்கங்கள் கீழே தள்ளப்படுகிறது கைவிடப்படுகிறது, இவ்வளவு இருந்தாலும் அங்கே ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கூறுகிறார், என் சகோதரனே என் சகோதரியே, இது லேசான உபத்திரவம் தான், உனக்கு கவலைப்படாத, இது லேசான உபத்திரவம் தான், அதுவும் அதி சீக்கிரத்தில் அது உன்னை நீக்கி போடுவேன், அது நீங்கி போயிடும் சீக்கிரத்தில் இல்லை அதி சீக்கிரத்தில். இந்த உபத்திரவம் இந்த நாளிலே நீ எதிர்நோக்கி கலங்கி கொண்டிருக்கிற வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னுடைய இந்த லேசான உபத்திரவம் உனக்கு அது பெரிய உபத்திரமா இருக்கான், ஆண்டவருக்கு அது லேசான உபத்திரவம், அதை அதி சீக்கிரத்தில் நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ரெண்டு கொண்டியர் 10:13 பார்க்கும்போது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறைய சோதனை உனக்கு உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவா. மனுஷருக்கு எல்லா மனுஷருக்கும் வந்து வர்றதான் உனக்கு வருது, எல்லா மனுஷனுக்கும் வர்ற வியாதி தான் உனக்கு வருது, எல்லா மனுஷருக்கும் வர்ற கஷ்டம் தான் உனக்கு வருது, எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய அவமானம் தான் உனக்கு வருது, எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய கடன் பிரச்சனை தான் வருது. நீ ஒரு பல நாளும் கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வியாதியெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போய்விடும், அதி சீக்கிரத்தில் நீங்கி போகக்கூடிய லேசான காரியம் என்ன அருமையான வாக்கு தத்துவம். ஆகவே இந்த நாள் என் சகோதரனே சகோதரி, இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆறுதலான ஒரு காரியம் இந்த நாளிலே என்ன, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உருவாக்கின கர்த்தர். மனிதன் எனக்கு முன்பாக எம்மாத்திரம், அவன் ஒரு தூஸ், உன்னை உபத்திரப்படுத்துகிற மனிதன் எனக்கு முன்பாக எம்மாத்திரம், தூஸ் காற்று பட்ட உடனே புல் மறந்து போகிறது போல, நான் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் உனக்கு இவ்வளவு உபத்திரம் குடிக்கிற அந்த மனிதனோ மனுஷியோ ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவாக இந்த ஆண்டு இருக்கிறார். ஆகவே என் சகோதரனை சகோதரி, இத்தனை உபத்திரங்களை குறித்து நீ கவலைப்படாத, ஆண்டவர் சொல்லுகிறார் அதி சீக்கிரத்தில் உன்னுடைய இந்த லேசான உபத்திரவம் நீங்கி போகும், நீங்கி போகும், தைரியமாயிரு, ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொள். இயேசுவானவர் ஒரு நாளும் செய்யல, ஒரு நாளும் தவறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் தவறாதவர், அவருடைய வாக்கை நிறைவேற்றியே தீர்வார், அவர் வாக்கு மாறாதவர், அவர் உனக்கு கொடுத்த வாக்கு மாறாதது, அவர் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார், தைரியமாக இரு, ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் கவலைக்கு இடம் கொடுக்காது, தைரியமாயிரு, ஆண்டவர் கூட
கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உன்னை துதிக்கிறோம், நாங்கள் உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரம தகப்பனே, இந்த அருமையான வசனத்துக்காக நாங்கள் உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அருமையான இந்த வாக்கு தத்தங்களுக்காக நாங்கள் உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. பரம தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி, அவர்களை தைரியப்படுத்தும், அவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நம்பி அவர்கள் தைரியமாக இந்த உலகத்திலே ஜீவிக்க கிருபை செய். தேவரீரின் கிருபையின் பிரசன்னம் அவர்களுக்கு முன்பதாக செல்லட்டும். நீரே காத்துக்கொள்ளும், நீரே வழி நடத்தும், நீரே பலப்படுத்தும். இந்த நாளில் தைரியத்தை கட்டிடும். எல்லாவற்றிலும் எங்கள் கர்த்தரும் நிற்பரும் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com, revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.